விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தமிழ் புத்தாண்டு தைத்திருநாளை முன்னிட்டு சிவலிங்கபுரம் கடிகாபுரம் எல்ஐசி கோட்ரஸ் பாரத் காலனி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பொங்கல் தொகுப்பும் பரிசு பொருளையும் வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்தின் ஆற்றல் வாய்ந்த செயலாளரும் எம்ஜிஆர் நகர் மாமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் திரு கே கண்ணன் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் இந்த வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி நிலா அவர்களுடைய தந்தையார் அண்ணன் திரு துரைராஜ் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் அக்கா வாசுகி பாண்டியன் அவர்களே, இந்த வட்டக்கிளையை வழிவோடும் பொலிவோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அண்ணன் பூக்கடை பழனிசாமி அவர்களே, அண்ணன் செலீனா அவர்களே, மற்ற வட்டக்கழகங்களிலும் வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் சகோதரர் அண்ணன் பி கே குமார் அண்ணன் கதிரேசன் அவர்களே, அண்ணன் பழக்கடை பாஸ்கர் அவர்களே, அண்ணன் மைக்கேல் அவர்களே, அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்களே, கனிமொழி தனசேகரன் அவர்களே, நிஷா அவர்களே, இளைஞரணி துணை அமைப்பில் அன்பு சகோதரர் ரவி அவர்களே, பகுதி கழகத்தின் நிர்வாகி அண்ணன் அஜந்த ரவி அவர்களே, அண்ணன் பாபு அவர்களே, மாவட்ட பிரதிநிதி அண்ணன் ஈரா சங்கர் அவர்களே, நந்தகோபால் அவர்களே, தன்னை இந்த கழகத்துக்காக முழுமுதுமையாக அர்ப்பணம் செய்து பணியாற்றிக் கொண்டிருந்த தலைமை கழகத்தின் ஆற்றல் வாய்ந்த சொற்பொழிவாளர் அண்ணன் அரங்கநாதன் அவர்களே, கழக மூத்த நிர்வாகி எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் ராமமூர்த்தி அவர்களே, அண்ணன் மேகநாதன் அவர்களே, ஆனந்த் அவர்களே, அக்கா பூங்கோயில் அவர்களே, அருமேஸ்வர் சுரேஷ் அவர்களே, சமயன் அவர்களே, கே வி எஸ் சுரேஷ் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, இந்த வட்டக்கிளைக்கு வட்ட செயலாளருக்கு உறுதுணையாக பணியாற்றிக் கொண்ட நிர்வாகிகள் அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, பாலசாமி அவர்களே, முரளி அவர்களே, அருண்குமார் அவர்களே, தரணி அவர்களே, கார்த்தி அவர்களே, சண்முகம் அவர்களே, புனிதகுமார் அவர்களே, குமார் அவர்களே, கணேஷ் அவர்களே, கோகுல் அவர்களே, சுந்தரி அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, உதயகுமார் அவர்களே, பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் அருமை சகோதரர் குமரன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, பத்மா அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, ஏழுமலை அவர்களே, ஆனந்தகுமார் அவர்களே, அனலையப்பன் அவர்களே, ஆர் கே ஆனந்த் அவர்களே, ஜெயந்தி, சங்கீதா, கிஷோர், ஆர்ட்ஸ் அசோக், விஜயானந்த், சுந்தரபாண்டியன், சதீஷ், ரமேஷ், பல இளைஞர்களின் வட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் அன்பு சகோதரர் ராகுல், லோகுல், கார்த்தி, மகேஸ்வரன், முருகன், பிரேம், விக்கி, ராஜசேகர், தென்னரசு, பாலா, தண்டபாணி, அமர், மணிமாறன், மணிகண்ட, நரேஷ்குமார், நாகராஜ், தாரிக் பாய், அஸ்வின், இன்னும் நிறைய பேர்கள் இந்த பட்டியலிலிருந்து கொண்டிருக்கு. காலத்தின் அருமை கருதி ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், இது போன்ற நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் ஒவ்வொரு கட்சி நடத்துவாங்க, நலத்திட்டங்கள் கொடுப்பாங்க, 7 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிச்சிருவாங்க. இதான உண்மை பார்த்துருக்கீங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய பகுதி கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர் நாங்களே என்ன முடிவு பண்ணோம்னா, பொதுமக்களுக்கு ஒரு பொங்கல் பண்டிகை நடத்துகிறோம், அந்த பொங்கல் பண்டிகையை அவங்களை அவள் நேரம் காக்க வச்சு கொடுக்க கூடாது, 7 மணிக்கெல்லாம் முடிக்க வேண்டும் என்று நினைத்தோம். நாங்கள் சரியாக 6 மணிக்கு வந்துட்டோம், நீங்க தான் 6:30 லேட்டா வந்தீங்க. அதனாலதான் இன்னொரு ஒரு ஏழை காலுக்கு இன்னொரு 5 நிமிஷம் நான் பேசி 7:20 முடிக்க போறப்பாரு. உங்களுக்கு தெரியும், நமது மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்த முதல் எவ்வளவு ஒரு மோசமான காலத்துல முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒரு கொரோனான்னு ஒரு கொடிய நோய், அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார், தெரியுமா? மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? முதலமைச்சர் ஆட்சிக்கு வரும்போது என்ன இருந்தது? கொரோனா உச்சகட்டத்தில் இருந்தது. 10 வருஷம் கேப்ல ஒரு முதலமைச்சர் அவர் ஆட்சியில் இருந்து உட்கார்றாரு, ஒரு நிம்மதியா ஃப்ரீயா உட்கார்ந்து ஆட்சி பண்ண முடியல. அப்படிப்பட்ட அந்த கொரோனா நோயிலிருந்து மக்களை பாதுகாக்கணும், அதுக்கு என்னெல்லாம் செஞ்சாருன்னு யோசிச்சு பார்க்கணும். மறந்துடக்கூடாது பழச. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு, தடுப்பூசி தட்டுப்பாடு, மருத்துவமனையில பெட்டு தட்டுப்பாடு இருந்ததா இல்லையா யோசிச்சு பாருங்க. ஆட்சிக்கு வந்த 6 மாத காலத்தில் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கொரோனாவில் ஒரு மாநிலம் முதல் முறையா ஜீரோ ஆக்கினார்னா, மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மாஸ் அவர்கள் இருந்த நமது மாவட்டம் என்பதை பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு கொரோனாவை முதலமைச்சர் அவர்கள் கையாண்டார். அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் சொன்னார், இந்த மாதிரி கொரோனாக்கு எடப்பாடி 5000 கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் முடியாதுங்க, நிதி இல்லைன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்தார். அந்த 1000 ரூபாய் கழிச்சிட்டு 2.5 கோடி ரேஷன் அட்டைக்கும் 4000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் நமது முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா? அது முடிஞ்சு கொஞ்ச நாள்ல 2021 மிகப்பெரிய மழை வெள்ளம் பார்த்திருப்பீங்க. கொரோனா முடிஞ்சு அடுத்த கட்டம் மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளம். அந்த மழை வெள்ளத்தை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஒவ்வொரு பகுதியும், நம்ம கேக்கநகர் ஏரியானாலும் சரி, குளத்தூர்னாலும் சரி, சைதாப்பட்டினாலும் சரி, வேளச்சேரினாலும், சோழிநல்லூர்னாலும், எல்லா பகுதியிலையும் எவ்வளவு பாதிப்பு இருந்தது முதலமைச்சர் உணர்ந்து மழைநீர் வடிகாலை சரி செய்வதற்கான பணிகளை முதலமைச்சர் அவர்கள் முடுக்கிவிட்டார்.
நீங்க நம்ம தொகுதியை நீங்க பார்த்திருப்பீங்க, மேடையில பேசின அத்தனை பேரும் மாறு தட்டி சொன்னார்கள் என்று. ராஜமன்னார் சாலை, முனுசாமி சாலை, சண்முகம் சாலை, லட்சுமண சாமி சாலை, சாலி கிராமம், ஆற்காட்டு ரோடு, காளியம்மன் கோயில் தெரு, பல பகுதிகள், இந்த மேடையில் இருக்கக்கூடிய வட்டச்சில மைக்கில் பகுதி கூட இந்த கொஞ்சம் பாதிப்பு அதிகமாயிடுச்சு. எங்க ஏரியா தண்ணியில் அங்கே வந்துருச்சுனர். பல பகுதிகள் கடுமையான பாதிப்பு. சரி, மழை கொஞ்சம் நஞ்சமாக பெஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 சென்டிமீட்டர், 44 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், ஒவ்வொரு பகுதியில் ஒரு கணக்கு. ஏறக்குறைய ஒரு நாள் கடந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழல்லையும் உங்களுக்கு தெரியும், இந்த ராஜமன்னார் சாலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நம்ம மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசனன், அண்ணன் நேரனன், மேயர், துணை மேயர், நமது பகுதி கழக செயலாளர்கள், மாமண்ட உறுப்பினர்கள் பல முறை அதை ஆய்வு செய்து எப்படியாவது இந்த பகுதியிலே ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் மக்கள் இந்த மழை வெள்ளத்தால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை வந்து ஒரு பிளான்டான சிட்டி கிடையாது. நம்ம அங்கங்கே ஏரி குளம் இருந்து அங்கங்கே வந்தோம், வீடு கட்டணும், அப்படியே நம்ம எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். அப்போ இதை மாற்றி வடிவமைக்கணும், இதை சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல திட்டங்களை முதலமைச்சரிடம் போராடி பெற்று முதலமைச்சர் அவர்களும் கனிவோடு நம்ம தொகுதிக்கு அண்ணன் பழனிசாமி சொன்னார் 98 கோடி ரூபாயால் ஒரு திருத்தம், 106.2 கோடி ரூபாய் விருகம்பக்கம் தொகுதிக்கு தந்து எல்லா தொலைக்காட்சியிலும் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மழை காலத்திலையும் புதிய தலைமுறையினாலும் சரி, நியூஸ் செவனாலும் சன் டிவினாலும் எல்லா தொலைக்காட்சியிலையும் 10 நாள் ராஜமன்னார் சாலை மூடி இருந்துச்சு, சண்முகம் சாலை மூடி இருந்துச்சு, சாலிகிராம ரோடு மூடி இருந்துச்சு, கேகே சாலையும் மூடி இருந்துச்சுன்ற செய்திகள் இருக்கும். 24 மணி நேரத்தில் 32 மணி நேரத்தில் பெரும்பகுதி 80% தெருக்களில் மழை பெய்ததா என்ற கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம தொகுதியில் மழை நீர் வடிகால் போயிடுச்சு. இது உண்மைதான். எப்படி எங்களால் மேடையை போட்டு ஒரு எம்எல்ஏ சொல்றோம்? நாங்கள் களத்தில் நின்று பார்த்தோம். ராஜமன்னார் சொல்லல 10 மோட்டர் போட்டோம், கவுன்சிலர் கேளுங்க, ஒரு மோட்டர் கூட போடல. என்னன்னா ஒரு மோட்டர் போடல, 10 மோட்டர் போடுவோம் போன மலையில, அதுக்கு முன்னாடி மலையில ஒரு மோட்டர் போடல. பெரிய மலை இது தெரியும், போன மலையோட பெரிய மலை. அப்ப இந்த பணியை முதலமைச்சர் நம்ம தொகுதிக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார். அடுத்து ரோடு போடக்கூடிய பணிகள், அதுக்கான நிதியை தந்து கொண்டு இருக்கிறார்.